நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஞ்சு கடைக்கு ரூப்ஸ்லாப் ஒயரிங் பண்ணிகிட்ருக்குறா, பைப் ஃபிட் பண்ணிகிட்ருக்குறா. ஒரு இஞ்சு முக்கால் இஞ்சு எல்லா பைப்புக்குமே பேஸ்ட் போட்டுருவோம். ஜங்ஷன் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸ் மட்டும்தான் இங்கே வைக்கிறது. இது வந்து கடையில் கீழே வந்து எந்த குறுக்கு செவரு வைக்கல, இப்போதைக்கு பெல்ட் பீம் தான் போட்டிருக்காங்க. அதனால் எல்லா பைப்பையுமே அந்த பெல்ட்டில் ஹோல்ஸ் பண்ணி இறக்கணும். அதுக்கு அந்த உட்டில் ஓடுற பட்டப்பிட்டு 25 நம்பரு, அதை வந்து அந்த முறுக்கு கம்பியில் வெல்ட் அடித்து வச்சுருக்கிறேன். சின்ன ட்ரில் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிடலாம். இந்த போஸ் மிஷினில் மாட்டி எந்த நேரம் நம்மளுக்கு வேணுமோ அங்கே ஹோல்ஸ் பண்ணி பைப்பு உள்ளே சொரியிடலாம். சிமெண்ட் பால் போகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. டேப் அடித்து வச்சோம்னா இப்போ இந்த பகலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பைப் இறக்கணும். இப்போ 2 இறக்கி இருக்கிறோம். ஒரு இஞ்சு பைப்பு ஹோல்ஸ் பண்ணி கரெக்டாக உள்ள விட்டா நாளைக்கு முட்டு பிரித்து சீலிங் பூசினால பைப்பு வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. இது அப்படியே டேப் அடித்து சும்மா கூட வைக்கலாம், இல்லை சுண்ணாம்பு வச்சு வைக்கலாம், இல்லை மண் வச்சு வைக்கலாம். அது மறுபடியும் நம்ம வேலை செய்யணும். பால் உள்ள இறக்கு சிமெண்ட் பால் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த ஐடியா பண்ணிடுவோம். இப்போ 2 கடை, ஃபஸ்ட்டு கடை வந்து 11x21 சைஸ் வரும். இந்த மாதிரி 2 கடை, 3 கடை வந்து 16x21 3 கடை, கொஞ்சம் பெரிய கடை. ஒவ்வொரு கடைக்கும் 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கிறான். அந்த எஜ்ஜிலிருந்து 5 அடி, இந்த எஜ்ஜிலிருந்து 5 அடி, அதை சென்டர் பண்ணி 1. மொத்தம் 3 ஃபேன் பாக்ஸு. சுவிட்ச் பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே அந்த பீமில் ஹோல்ஸ் பண்ணி இறக்கிட்டா இந்த சைடு செவுர் இருக்குது. அந்த பக்கம் முன்னே 2 கடை ஆகிட்டுருக்குது. அது இப்போ கீழே பெல்ட் மட்டும் வந்திருக்குது. அதுக்கு மெயின் பைப்பு இங்கே இறக்கியிருக்கிறான், அந்த லாஸ்ட்டில் கொண்டு போகணும். இப்போ கடைக்கு ஒரு பைப்பு, இங்கே ரெடி ஆகிட்டுருக்கிறதுக்கு 2 பைப்பு, அதுவாக லெட்டின் பாத்ரூமு பொது லைனுக்கு ஒரு மெயின். மொத்தம் 3 மெயினு. இந்த 3 முக்கால் இஞ்சு போட்டால் இந்த கடைக்கு வர்றதுக்கு 1 இன்ச் மெயினு. மொத்தம் 4 பைப் போகு. கடைக்கு முன்னாடி இருக்கிற போர்ட்டிக்கோவில் ஒரு பாயிண்ட்டு, போர்டுக்கு முன்னாடி சீட்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு பைப் அந்த பகலையில் மூட்டை வச்சுருக்குறா. இது இந்த கடையில் நாளைக்கு செவுர் வச்சாங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் கெடுக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே அந்த கடையிலேருந்து வர்றது இந்த கடையிலேருந்து வர்றதுக்குமே ஹோல்ஸ் பண்ணி பைப் இறக்கிட்டான். அது போக கடைக்கு ஒவ்வொரு பைப் சென்டரில் லிங்க் பண்ணி வச்சிட்டா எல்லா கடைக்குமே ஒரு லிங்க் இருக்குது. இந்த பைப்பு 3/4 இன்ச்சில் சைடு பாயிண்ட் இறக்குறதுக்குமே 3/4 இன்ச் பைப்பை போட்டு பீமில் ஹோல்ஸ் பண்ணி இறக்கிட்டா கடைக்கு பேக் சைடுமே செவுத்தில் ஒரு பைப் இறக்கிட்டா. முன்னாடி சிட் அவுட் போர்ட்டிக்கோவில் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் பாயிண்ட்டு, அது போக முன்னாடி போர்டு கிடக்கிறதுக்கு ஒரு பைப் வச்சிட்டா. இப்போ மெயின் லைன் ஒவ்வொரு கடையிலேருந்து தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ இந்த கடையிலிருந்துமே ஒரு 1 இன்ச் மெயின் ஒன்று ஏற்கனவே போயிட்டுருக்கிற பைப்பில் அப்படியே கொண்டு போகணும். இது கடையில் சுவிட்ச் பாக்ஸுக்கு வர்ற பைப்பு. இப்போ இந்த மெயினுமே கார்னர் பண்ணி எல்லாமே அந்த போர்ட்டிக்கோவில் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த லாஸ்ட்டில் தான் பேனல் பாக்ஸ் வச்சு சர்வீஸ் வாங்கணும். மொத்தம் 8 மீட்டர் சர்வீஸ், 8 மீட்டருக்கு வாங்கணும். இந்த ஜங்ஷன் வந்து வர்ற மெயினில் அந்த லாஸ்ட்டு கடையிலேருந்து வர்றதுனால 4 லென்த்துக்கு மேலே பைப் பிடிச்சிருச்சு. அதனால் இடையில ஜங்ஷன் போட்டால் ஒரு ஓரமாக போர்ட்டிக்கோவில்
ஏன்னா ஒயர் இழுக்கும்போது 6 லென்த் 7 லென்த்துக்கெல்லாம் ஸ்ப்ரிங் கூட்டு இழுக்கிறது கஷ்டம். 40 அடி 50 அடிக்கு ஒரு ஜங்க்செட் போட்டு போகணும். 40 அடி கரெக்டாக இருக்குது. இது இன்னொரு கடைக்கு ஒரு ஜங்க்ஷன் இங்கே போட்டிருக்கிறான். இப்போ எல்லா மெயினையுமே பேனல் பாக்ஸ் வைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டா. பைப் வந்து ஒன்றுக்கு ஒன்று முட்டாமல் போட்டுக்கோணு, இன்னும் ஜல்லி இறங்காது, தள்ளி தள்ளி வச்சு கட்டிடுவோணு. இப்போ எல்லா மெயினையுமே சர்வீஸ் வாங்குகிற இடத்துல வெளி சைடு இறக்கி விட்டுட்டா. அதுபோக ஒரு 4 பைப்பு ஸ்டாண்டிங் போட்டிருக்கிறான் மேல் ஃப்ளோருக்கு. இது அப்படியே செவர் வைக்கும்போது நம்ம காடியில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் மேலே. எல்லாமே கட்டி அட்டை வச்சு டேப் அடிச்சாச்சு. மொத்தம் 6 7 மெயின் வரும். இப்போ கடக்கில் வந்து குறுக்கு செவர் வைக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செவர் வைக்கிற இடத்துல நாங்கள் ஹோல்ஸ் போட்டு பைப் இறக்குனது எல்லாமே இருக்குது. மெயின் பைப்பு 1 இன்ச், பாயிண்ட் பைப்பு 3/4 இன்ச். இது பீமில் வர்ற பாயிண்ட்டுக்கு செவர் வச்சாங்கன்னா அப்படியே பாயிண்ட்டை யூஸ் பண்ணிடலாம். இல்லை கடை நெட்டாகவே யாராவது எடுத்துட்டாங்கனாலுமே பீமில் டியூப்லைட் பாயிண்டாக வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன்கள்னால செவர் வைக்காமல் இருக்காங்க. இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.